call me a god. You call me a god. Hamas ala Israel udaya kadal vanika mattumalla ullur la irakkudiya virpana nilayangal ellame baadhikapattirukku abingiradhu da yadarthamana unma andha vagaiyila இஸ்ரேல் மட்டும் கிடையாது அவங்க கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே என்னென்ன பொருட்கள்லாம் தயாரிக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே மக்கள் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் பெரிய அளவில் சக்ஸஸாக போயிட்டு இருக்கிறதுனால அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகள் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே சோர்ந்து போய் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இந்த போரை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடல் வணிகம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே ஒரு பெரிய டார்ச்சரை ஏற்படுத்தியிருக்கு. ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் நடத்தக்கூடிய தாக்குதல்கள்னால நிலை கொழிஞ்சு போயிருக்கு உலக நாடுகள். இதில் இந்தியாவும் எப்படி சிக்கி தவிக்குது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த வகையில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான நன்றியும் கூட. நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், நிறையா தகவல்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதில் உங்களுடைய கமெண்ட் என்னவோ அதையும் பதிவு செய்யுங்க. மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நித்தம் நித்தம் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுடைய மொபைல் ஃபோனில் வந்து சேரும். இப்போது லெபனானில் இருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் அப்படிங்கிறது, 3 ராக்கெட் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஹிஸ்புல்லாவும் சும்மா இருக்கலை, நஸ்ருல்லா சத்தமே இல்லாமல் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஈரான் தரப்பில் இருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட் அப்படிங்கிறது பெரிய அளவில் வலுவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஈரான் வந்து ஆமாம் நாங்கள்லாம் அதெல்லாம் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் வந்து ஹிஸ்புல்லாவுக்கான நேரடி சப்போர்ட் அப்படிங்கிறது ஈரான் மூலமா கிடைக்குதா கிடைக்கலையா அப்படிங்கிறது தாண்டி ஹிஸ்புல்லாவிலிருந்து இஸ்மேல் மீதான நடத்திய தாக்குதல் மட்டும் யதார்த்தமான உண்மைங்கிறது இந்த இடத்துல பதிவு செய்யணும். அதே நேரத்தில் அந்த 3 ராக்கெட் நடத்திய தாக்குதல் அப்படிங்கிறது மேற்கு கரையை ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு பலத்த அடி அப்படிங்கிறாங்க. அதனால பெரிய அளவிலான பாதிப்பு இஸ்ரேலுக்கு இந்த தாக்குதல் மூலமா நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டியது இருக்கு. டபிள்யூஹெச்ஓ ஒரு புறம் வருத்தம் தெரிவிச்சிருக்கு. காரணம் என்னன்னா, இங்கே காசா ஏரியாவில் இருக்கக்கூடிய 36 மருத்துவமனைகளில் 11 மருத்துவமனைகள் சுத்தமாக செயல்பாட்டிலே இல்லை. மீதி இருக்கக்கூடிய முக்கியமான மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய அல்குட்ஸ் அல்சிஃபா மருத்துவமனைகள்லையும் போதிய அளவிலான இந்த சிகிச்சை அளிப்பதற்கான மருத்துவங்கள்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால எய்டு போகிறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை உலக நாடுகள் அங்கீகரிக்கணும். எகிப்தினுடைய ரஃபா வழியை பிரச்சனைகள் இல்லாமல் திறந்து வைங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் முன் வச்சுருக்காங்க. இது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய செவிகளில் விழுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகளும் இருக்குது. இன்னொரு புறம் என்னன்னா, பிரெஞ்சு ஷிப் ஜியாண்ட், அதாவது சிஎம்ஏ சிஜிஎம் அப்படிங்கிற ஒரு பெரிய கப்பல், இது வந்து இந்த கம்பெனி வந்து உலகத்திலேயே 3வது பெரிய ஷிப் கம்பெனி. இது இந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா செங்கடலில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இதை பிடிச்சி வைப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு ஃப்ரான்ஸ் கப்பல். இது இந்த நேட்டோவில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடுகளில் இந்த ஃப்ரான்ஸும் இருக்குது. அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக இருக்கக்கூடிய நாடுகளில் ஃப்ரான்ஸும் ஒன்று. அதே நேரத்தில் வீட்டோ அதிகாரம் இருக்கக்கூடிய நாடுகளில் ஃப்ரான்ஸும் ஒன்று. அப்படிப்பட்ட நாட்டினுடைய கப்பலை வந்து ஹவுதி கைப்பற்றுவார்களோ அப்படிங்கிற அச்சம் வந்து நிலவுது. யூஎஸ் வார்ஷிப்ஸ் வந்து 14 ட்ரோன் ஷாட் வந்து ஹவுதி மேலே நடத்தியிருக்காங்க. யூஎஸ்னுடைய போர் கப்பலும் வந்து ஹவுதி மேலே தொடர்ச்சியாக தாக்குதல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த தாக்குதல் வந்து அமெரிக்காவினுடைய கவனத்துக்கு போனதற்கு பிறகு ஹவுதிகள் மீதான தாக்குதலை கம்மி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தன்னுடைய கடற்படைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஹவுதி சைடில் இருந்து கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட் அப்படிங்கிறது, அமெரிக்கா முடிந்தால் அவர்கள் வந்து போரை நடத்தலாம், நாங்களும் போருக்கு தயார் தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை ஏற்கனவே பதிவு செஞ்சதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த ஹச்எம்எஸ் டைமண்ட் அப்படிங்கிற அந்த கப்பர் வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிற கொஸ்டினையும் கேட்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து வந்து இந்த ஹவுதியால் 2 கப்பல்கள் ஏற்கனவே பிடித்து வைக்கப்பட்டிருக்கு. ஹவுதி பழங்குடிகள் தொடர்ந்து நடத்தக்கூடிய இந்த வித்தியாசமான போர் முறை, அவங்களுடைய மீதி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே பல கிலோமீட்டர் சுற்றி தான் வணிகம் பண்ணக்கூடிய சூழல் இருக்குது. அதனால் ஹவுதியினுடைய பழங்குடிகளை பகச்சிக்கிட்டு செங்கடலில் வியாபாரமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கு உலக நாடுகள். இந்த பிரச்சனையெல்லாம் அமெரிக்காவினுக்கு ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வெள்ளை மாளிகைக்கு வந்திருக்கும். அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி தான். ஏன்னா அதில் முடிவெடுக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கு அமெரிக்காங்கிறது யதார்த்தமான உண்மை. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, அந்த வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற பத்திரிகை வந்து கத்தார் எமீர் அவர்களும் மொசாட்டினுடைய தலைவர் அவர்களும் நார்வேல ஓஸ்லோ அந்த ஏரியாவில் உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அடுத்து பிணை கைதிகள் விடுதலை தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இது கூடிய விரைவில் வந்து இடைநிறுத்தமாக இல்லாமல்
போர் நிஜமாகவே நிறுத்துறதுக்கான பெர்மனண்டாக நிறுத்துறதுக்கான வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறதையும், ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற கோரிக்கை மக்களுடைய கோரிக்கை நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தியும் இங்கே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குங்கிறதையும் சொல்கிறாங்க. துருக்கி, அல்ஜீரியா, யுஏஇ, அதாவது இந்த மூன்று நாடுகளில் சொத்து மதிப்புகள் வந்து ஹமாஸுக்கு ஏகப்பட்டது இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இஸ்ரேல் வந்து தன்னுடைய பட்டியலில் கொடுத்துருக்காங்க. அந்நிய செலாவணி, ஹவால்லா, முக்காஃபுல்லா உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இந்த ஜெருசலேம் போஸ்ட் வந்து செய்திகளாக வெளியிட்டிருக்கு. தொடர்ந்து இப்போ இஸ்ரேலுக்கு இங்கே சொத்து இருக்குது, அங்கே சொத்து இருக்குது, இவங்களுடைய பணத்தெல்லாம் முடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் இஸ்ரேல் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் வந்து அது எப்படி வந்து பாசிபிளாக செய்ய போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற விடயங்கள் சொல்லப்படலை. பட் இங்கெல்லாம் இருக்குங்கிறத அவங்க கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ட்ரம்ப் வந்து புதுசாக வந்து 2024 எலெக்ஷனுக்கு வந்து இப்போவே தயாராகிட்டார். அதனால் தொடர்ந்து அவர் மக்கள்கிட்ட வந்து புரட்சிகரமான வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. டர்காம் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து நடத்திய பேரணியில் அவர் பேச்சு நடத்தினார். அப்போது மக்கள் முன்னாடி அவர் பேசும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயம், புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காரு. நம்ம அதாவது அமெரிக்கா அப்படிங்கிற அந்த நம்ம நாட்டினுடைய ரத்தத்தை விஷமாக்குதல் தான் இந்த புலம்பெயர்ந்த மக்களுடைய உள்நுழைவு அப்படிங்கிற விஷயத்தையும், ஆப்பிரிக்கா ஏசியாவில் இருந்து இங்கே வந்தவங்க தான் இன்னைக்கு நம்மளை வந்து ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்கிற வார்த்தைகள்லாம் பதிவு செஞ்சுருக்காரு. அன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. இங்கே ஒரு கட்டடம் கட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து உழைப்பாளர்கள் தேவை. அந்த உழைப்பாளர்கள் வந்து ஆசியாலையும் ஆப்பிரிக்கா மாதிரியான கண்டங்களில் இருந்து அமெரிக்காவில் ஒரு பெரிய கட்டடம் இருக்குன்னா அந்த கட்டடத்தை நீங்கள் அழகாக பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய ஏசி உள்ளிட்ட சாதனங்கள் எல்லாம் அனுபவிக்கிறீங்கன்னா அதுக்கு அந்த புலம்பெயர்ந்த மக்களும் அங்கிருந்து இங்கே வந்த அகதிகளும் பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு உதவி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. நல்ல கருத்தாக தான் நம்ம பதிவு செய்கிறோம், எதையும் தவறாக பதிவு செய்யலை. நிஜமாகவே அதான் உண்மை. உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போனவங்க மூலியமாக தான், அந்த உழைப்பாளர்கள் மூலியமாக தான் அந்த நாடு வசந்திருக்கே தவிர, ஆட்சியாளர்கள் பேசினதன் மூலிமா வந்து ஒரு கட்டடம் டபக்குன்னு வளர்ந்துடாது. இங்கே உழைப்பாளர்கள் இல்லாமல் அண்டர் கிரவுண்டில் அதை மண்ணை தோன்றதுல இருந்து கடைசியில் வந்து மொட்டை மாடியில் வந்து பூச்செடி வைக்கிறது வரைக்கும் இங்கே உழைப்பாளர்களுடைய துணை இல்லாமல் இங்கே எதுவுமே சாத்தியம் இல்லை. அந்த வகையில் அவர் பேசியிருக்காரு, அதுக்கு மக்கள் என்ன பதில் சொல்கிறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு புறம் என்னென்னா, ஹவுதிகள் மீதான அட்டாக்கை வந்து அமெரிக்கா விரும்பலைன்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஈரானுடைய தலையீடு இதில் இருக்கும் அப்படிங்கிறது அமெரிக்கா பயப்படுறதா சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கடல்வெளி வர்த்தகம் அப்படிங்கிறது முழுமையாக பாதிச்சிருவோம் அப்படிங்கிறதுலையும் ஒரு பெரிய அச்சம் நிலவுது. இப்போதைக்கு வந்து இஸ்ரேல் மற்றும் அதனுடைய கூட்டாளிகளாக சந்தேகப்படக்கூடிய, ஹவுதிகளால் சந்தேகப்படக்கூடிய கப்பல் மட்டும்தான் பிடிச்சி மடக்கிறாங்க. இனிமேல் வந்து போகக்கூடிய எல்லா கப்பலையுமே மடக்கிட்டாங்கன்னா பிரச்சனை. ஸோ சுற்றி சுற்றி வந்து சுய கால்வாய் சுற்றி சுற்றி போகிறதுக்கு நமக்கு தேவையில்லாமல் செலவு தான் ஆகும், இருக்கிற செலவையே பார்க்க முடியல. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து பணிஞ்சு போகிறது தான் இப்போதைக்கு சரியாக வரும் அப்படிங்கிற முடிவுக்கு அமெரிக்கா வந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்குது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, கடற்கொள்ளையர்கள், சோமாலிய கடற்கொள்ளையர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்முடைய இந்த இந்திய கடற்படைக்கு சவால் விடக்கூடிய செயல் ஒன்று நடந்திருக்கு. எம்வி ரோலன் அப்படிங்கிற அந்த வணிக கப்பல் வந்து ஹவுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சோமாலியா அந்த கடற்கொள்ளையினால் பிடிச்சு வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதை வந்து ஹைஜாக் பண்ணுறதுக்குள்ளே வந்து இந்திய கடற்படை அதை மீட்கிறதுக்கான அவங்களுக்கு வந்து சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க அக்சஸபிளாக இருக்கிறதுனால போகிறாங்க. மீதி பக்கத்தில் வேற எந்த கப்பல் இருக்குன்னு தேடுறாங்க. அப்போ ஜப்பான் மற்றும் ஸ்பானிஷ் கப்பல்கள் வந்து உதவுறதுக்கு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஜப்பான் ஸ்பானிஷ் கப்பல்லாம் காணாமல் போயிடுறாங்க. அப்போது நம்ம இந்தியாவினுடைய கப்பல் மட்டும் வந்து உள்ளே என்றாகுது. ஐஎன்எஸ் கொச்சி அந்த கப்பல் மட்டும் வந்து இப்போது ஹைஜாக் பண்ண கப்பலை மீட்பதற்கான வேலைகளை செய்கிறாங்க. ஸோ சப்போஸ் இந்தியா கடற்படை அந்த கப்பலை மீட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய பேர் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ இந்திய கடற்படையினுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் கூடிய விரைவில் மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு செய்யலாம். ஸ்பானிய நிறுவனமான எல் முண்டா அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து பெட்ரோடைஸ் ஃப்ளோரஸ் அப்படிங்கிற ஸ்பானிஷ் கூலிப்படை எங்கே என்றா இருக்குது அப்படின்னா, இங்கே காசாவில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக என்ட்ரா இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரும் செய்தி. இவங்க யாருக்கு ஆதரவாக போரிட்டவங்கன்னா உக்ரைனுக்கு ஆதரவாக ரஷ்யாவுக்கு எதிராக போரிட்டவங்க. அந்த ஸ்பானிஷ் படை இப்போது காசா ஏரியாவுக்குள்ளே என்ட்ரா இருக்குது அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஃப்ரான்ஸினுடைய லா ஃப்ரான்ஸ் என்சோமிஸ்க் அப்படிங்கிற அந்த கட்சி, அவங்க வந்து ஒரு இடதுசாரி கட்சி, ஃப்ரான்ஸில் வந்து எதிர்த்தரப்பினரவங்க, அவங்க வந்து யூரோப் ஒன் அப்படிங்கிற அந்த எஃப்எம்க்கு வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது,
நேட்டோ படை உள்ள என்றாயிடுச்சு அப்படிங்கிறது தொடர்பான செய்திகள் அந்த இடத்துல வளம் வந்தது. இதை வந்து ஏற்கனவே பிரசாத் சிக்னேஜர் சொல்லியிருந்தது. இது தொடர்பாக நம்ம செய்திகள் வெளியிட்டதற்கு பிறகு இரண்டு வீடியோக்கள் டெலீட் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்னு தெரியல. ஸோ ஆட்டோமேட்டிக் டெலீஷன் அப்படிங்கிற அடிப்படையில் அது டெலீட் ஆகிருக்கு. இது ஒரு புறம் பார்ப்போம். ஆனால் தொடர்ந்து வந்து நம்ம செய்தி வெளியிடுவதை நிப்பாட்ட போகிறதில்லை, வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். பிரான்ஸினுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது சந்தேகத்திற்குரியது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. அதே நேரத்தில் பிரான்ஸினுடைய தூதரக ஊழியர் ஒருத்தர் காசாவில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற நாடு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்ட்ரியாக இப்போ இந்த இடத்துல பார்க்கப்படுது. இந்த வீட்டு அதிகாரம் இருக்கக்கூடிய ஐந்து நாடுகளில் ஃப்ரான்ஸும் ஒன்று. ஆனால் ஃப்ரான்ஸ் ஆரம்பத்தில் இருந்து பலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு மனப்பான்மையில் இருந்தாலும் ஃப்ரான்ஸை பற்றி எழுப்பக்கூடிய இந்த கேள்விகள் எல்லாமே அவங்க உதவி செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள், இஸ்ரேலுக்கு உதவி செய்கிறாங்கங்கிற மாதிரியான விடயங்கள் பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரத்தில் காசாவினுடைய கலாச்சார மையம், அதாவது ஃப்ரான்ஸுக்கான கலாச்சார மையம் வந்து காசாவில் இருக்குது. அதன் மீது இஸ்ரேல் ராணுவம் இடையில் தாக்குதல் நடந்துச்சு. ஃப்ரான்ஸினுடைய அதிபரும் வந்து இஸ்ரேலை வந்து கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு சொல்லும் போது கூட பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான குரலாக தான் அது பார்க்க முடிஞ்சுது. அதனுடைய தலைமை வெளியுறவு செய்தியாளர் ரொனால்ட் கிரால்ட் அப்படிங்கிறவர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. ஸோ இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ இஸ்ரேல் ராணுவம் கண்மூடித்தனமாக சுடக்கூடாதுங்கிற வார்த்தைகளையும் பதிவு செஞ்சுருக்காரு. ஒரு புறம் ஆயுதங்களையும் ஆட்களையும் கொடுத்து சுட சொல்கிறது ஒரு பக்கம், இன்னொரு புறம் 4000 இராணுவ வீரர்கள் உள்ள என்றாயிருக்காங்கிற தகவல். ஸோ இது வந்து வித்தியாசமான ஒரு குழப்படி தான். இதற்கான விடை வந்து ஏற்கனவே அபுபைடா வந்து கூலிப்படையை வந்து உள்ளே இறக்கியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அல்ஜசீரா சைட்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் நேட்டோ உள்ளே என்ட்ரா இருக்குது அப்படிங்கிற தகவலும், அவங்க ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காங்கங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாகிட்டுருக்கு. இன்னொரு புறம் ஃப்ரான்ஸினுடைய ஃபாரின் மினிஸ்டர் கேத்ரின் கொலானா அவங்க இஸ்ரேலுக்கு வருகை தந்திருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து உள்ளுக்குள்ளே நிலவுது. இந்த நேரத்தில் ஃப்ரான்ஸினுடைய ஃபாரின் மினிஸ்டர் எதுக்காக இஸ்ரேலுக்கு வரணும் அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்குது. இந்த மாதிரியான கேள்விகளோடு இந்த எபிசோட்டை முடிக்கிறேன். அடுத்து மிகப்பெரிய ஒரு பதில் ஒன்று கண்டிப்பாக இதுக்கு கிடைக்கும். அந்த பதிலோடு மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.